வணக்கம் சற்றுமுன் வெளியான மிகவும் பரபரப்பான தகவல் ஓபிஎஸ் பி இபிஎஸ் யாருக்கு இரட்டை இலை சின்னம் ஆதரவாளர்கள் யாருக்கு அதிகம் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ திருமகன் இவர கடந்த நான்காம் தேதி திடீரென மரணம் அடைந்தார் அடுத்து இந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியை இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்து ஈரோடு தேர்தல் களம் சூடுபிடிக்கப்பட்டுள்ளது திமுக தரப்பில் கூட்டணி கட்சி சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது வேட்பாளரை அறிவித்த முதல் திமுக வாக்கு சேகரிக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தரப்பில் பல குழப்பங்கள் இருந்து வருகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக அதாவது அதிமுக வேட்பாளராக தென்னரசு என்பவரை அக்கட்சி தலைமை அறிவித்தது இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஈரோடு மாநகர மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக உள்ள முன்னாள் எம்எல்ஏ தென்னரசு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது அதே சமயம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எங்கள் தரப்பு வேட்பாளராக செந்தில் முருகன் போட்டியிடுவார் என ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் செந்தில் முருகனுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக சென்னையில் பன்னீர்செல்வம் பேட்டியளித்தார் இருவரும் தனித்தனியே வேட்பாளர்களை களம் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற குழப்பம் நீடித்து வருகிறது இது தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில் மனு பதில் மனு தாக்கல் செய்திருந்தது அந்த பதில் மனுவில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படவில்லை அதிமுக வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை என குறிப்பிடப்பட்டது மேலும் பொதுக்குது பொதுக்குழு வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் ஒரு தரப்பை அங்கீகரிக்க முடியாது எனவும் இதற்கு பதிலாக ஓபிஎஸ் தரப்பு கட்சியின் தலைமை கருதியும் இரட்டையிலே சின்னம் முடக்கப்படாது என என்பதற்காகவும் நிபந்தனை ஏற்பதாக ஓபிஎஸ் தரப்பு சொல்லப்படுகிறது எனவே அதிமுக சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் வேட்புமனுவில் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் கையெழுத்து போட தயார் என கூறப்படுகிறது வேட்பு மனுடன் சமர்ப்பிக்கப்படும் படிவங்கள் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திடுவார் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் சம்பந்தமான பேச்சுகளுக்கு இடமில்லை என சொன்ன ஈபிஎஸ் தரப்பிடம் நீதிபதி கூறும் யோசனை ஏற்காவிட்டால் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இருதரப்பும் ஏன் ஓர் முடிவுக்கு வரக்கூடாது என்றும் ஒரு தரப்பு கையெழுத்திடாமல் பொதுவாக ஒருவரை பொதுக்குழு சார்பில் கையெழுத்திட அனுமதித்தால் என்ன எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் இடைத்தேர்தல் வேட்பாளரை இறுதி செய்ய மட்டும் பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஆகிய மூன்று பேரையும் கட்சியில் இருந்து நீக்கப்படவில்லை என கருத வேண்டும் என தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்ப நடக்கவிருக்கும் இந்த தேர்தலில் அதாவது கடந்த ஜூன் மாதம் நடந்த பொதுக்குழு அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டாயிரத்தி முன்னூற்று பொதுக்குழு உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதே போல எழுபது மாவட்ட செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அதே போல ஓ பன்னீர்செல்வத்திற்கு முப்பத்தி ஆறு பொதுக்குழு உறுப்பினர்களும் ஐந்து மாவட்ட செயலாளர்களும் முப்பது ஒன்றிய செயலாளர்களும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து எடப்பாடி தரப்புக்கு ஆதரவாதி ஒ அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது தேர்தல் ஆணையம் எடுக்கும் முடிவை பொறுத்து இரட்டை சின்னம் முடக்கப்படுமா இல்லை ஒதுக்கப்படுமா என தெரியவிடும் இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை நூறு சதவீதம் தரப்பு முழுக்க எடப்பாடி இரட்டை இல சின்னம் ஒதுக்கப்படுவதாக வாய்ப்புகள் அதிக வண்ணம் இருக்கிறது இன்னும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை இதே மாதிரி முக்கியமான அறிவிப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்போதுமே நமச்சானுடன் இணைந்திருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்